மட்டுமல்ல இந்த நாடு கடந்த கால நூற்றாண்டுகளுக்கு மேற்பட்ட கால யுத்தம் காரணமாக பின்னடைவினை நோக்கி சென்றிருப்பதைப் போன்றே பத்தொன்பதாம் திருத்த சட்டத்துக்கு பிற்பட்ட கடந்த கால ஆட்சியிலும் இந்த நாடு பல வருடங்கள் பின்னோக்கியதாக சென்றுவிட்டிருந்தது. தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலினை பின்பற்றியதாக முன்னெடுக்கப்பட்டிருந்த பத்தொன்பதாம் திருத்த சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட சுயாதீனம் என கூறிக்கொள்ளப்பட்ட ஆணைக்குழுக்கள் உண்மையிலே சுயாதீனமாக செயல்பட்டனவா என்ற கேள்வி எழுகின்றது. இந்த நாட்டுக்கு பொருத்தமில்லாத வகையிலே இந்த ஆணைக்குழுக்கள் செயல்பட்டிருந்தன என்பது பலரும் அறிந்த விடயமாகும். பொலிஸ்மா அதிபரை நியமிக்கும் விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அது பாரியதொரு நெருக்கடி நிலைமையை எதிர்கொண்டு இறுதியில் அந்த பதவி கடந்த ஆட்சி காலத்தின் போது எவ்வாறு செயல்பட்டிருந்தது என்பது பற்றி இப்போது விடயங்கள் வெளிப்பட்டு வருகின்றன. அரசியலமைப்பு சபையின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட இத்தகைய நியமனங்கள் மற்றும் செயல்பாடுகள் அந்தந்த ஆணைக்குழுக்களின் நடவடிக்கைகள் நாட்டின் எதிர்பார்ப்புகளுக்கு அமையவில்லை என்பதுடன் தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலினை கொண்டிருந்தவர்கள் தங்களது கருத்துக்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வரையில் சுயாதீன ஆணைக்குழுக்களில் முன்னெடுக்கப்பட வேண்டிய அனைத்து மறுசீரமைப்புகளையும் மேற்கொண்டு வந்திருந்தனர் என்றே தெரிய வந்திருக்கின்றது. ஆகக்கூடிய சுயாதீனம் கொண்டதும் நாடாளுமன்றத்துக்கு கூட பொறுப்பு கூறாத சுயாதீன ஆணைக்குழுவாக செயல்பட்டு இருந்ததுமான தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஓர் உறுப்பினர் செயல்பட்டிருந்த மிக மோசமான நிலைமை தொடர்பில் இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள். இதன் காரணமாக இந்த ஆணைக்குழு மக்கள் மத்தியில் நகைப்புக்குட்பட்டப்பட்டு இருந்தது. அதாவது பக்க சார்பின் உச்சக்கட்டத்திற்கே சென்று இந்த ஆணைக்குழுவின் உறுப்பினர் செயல்பட்டிருந்தார். கடந்த இந்த ஆட்சியை தாங்கி பிடித்து கொண்டும் முட்டு கொடுத்தும் கொண்டும் இன்னும் தீராதிருக்கின்ற தமிழ் மக்களது பிரச்சனைகளை தீர்த்து விடலாம் என எமது மக்களுக்கு பொய் வாக்குறுதிகளை வழங்கி அந்த ஆட்சியை கொண்டு வந்ததாக கூக்குரலிட்ட போலி தமிழ் தேசிய அரசியல் கும்பல் இறுதி வரையில் ஒரு துரும்பையும் கூட அசைக்க முடியாமல் தங்களுக்கான சலுகை சோகங்களை மாத்திரம் பெற்று வாய்மூடி கிடந்தனர். இவர்கள் எமது மக்களுக்கு வாக்களித்தது போல் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை எமது மக்களின் சொந்தக்காணி நிலங்களை விடுவிப்பு காணாமல் போனோர் பற்றிய விடயத்தில் தீர்வு போன்ற எதுவும் சாத்தியப்படவில்லை. பத்தொன்பதாம் திருத்த சட்டத்தின் ஊடாக இந்த நாட்டை முன்னெடுத்து செல்ல முடியாமல் உரிய கால வரையறைக்கு முன்பாக அந்த அரசை கலைக்க நேரிட்டதானது பெரும்பான்மை பலத்தை இந்த அரசுக்கு தேடித்தருவதாக வாய்ப்பாக அமைந்தது. இந்த இருபதாவது திருத்த சட்டமானது திடீரென்று வானத்திலிருந்து குதித்ததல்ல. தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதி பதவியில் அமர்வதற்கு முன்பாகவே பத்தொன்பதாவது திருத்தம் தொடர்பில் பேசப்பட்டு வந்தது. இது குறித்து அனைவரும் அறிந்திருந்தனர். ஜனாதிபதி அவர்கள் அப்பதவிக்கு வந்ததன் பின்னர் பத்தொன்பதாவது திருத்த சட்டத்தின் குறைபாடுகள் காரணமாக இந்த நாடு முகங்கொடுத்திருந்த இடையூறுகள், தடைகள், பொறுப்பு கூறல்கள், நம்பகத்தன்மை இல்லாமை போன்ற பல்வேறு காரணங்களால் பொது தேர்தலுக்கு முன்பாக பத்தொன்பதாவது திருத்த சட்டத்தை திருத்த வேண்டும் என கூறப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி அவர்கள் பெற்றிருந்த மக்கள் ஆணையை அந்த மக்களுக்கு நன்மை பயக்கின்ற வகையில் வினைத்திறனுடன் முன்னெடுக்க வேண்டுமெனில் பத்தொன்பதாவது திருத்த சட்டத்தை மாற்ற வேண்டும். அதை மாற்றுவதனில் நாடாளுமன்றத்தில் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை பெற வேண்டும் என உணரப்பட்டு பொது தேர்தலின் போது அதற்கான ஆணை மக்களிடம் கோரப்பட்டது. இந்த அரசாங்கத்தில் கப்பம் ஒன்றும் வாங்க முடியாது. கடந்த அரசாங்கத்தில் வாங்கின கப்பம் போல பத்தொன்பதாவது திருத்த சட்டத்தின் மூலமாக மக்கள் அனுபவித்திருந்த துன்பதியரங்களும் வாழ்வாதாரங்களுக்கான முட்டுக்கட்டைகளும் பாதுகாப்பற்ற சூழலும் எனது பல்வேறு உங்களோட தலைவர் வாசி கேட்க ரசிச்சு கேட்டோன்றிருந்த நீங்கள் பல்வேறு காரணங்கள் புதியதொரு வலிமை மிக்க சிறந்த நிர்வாக திறன் கொண்ட ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கு மக்களை தூண்டியது போன்று பத்தொன்பதாம் திருத்த சட்டத்தை மாற்றி அமைப்பதற்கான நாடாளுமன்றத்தின் பெரும்பான்மை பலத்தை ஜனாதிபதி அவர்களதும் கௌரவ பிரதமர் அவர்களதும் வேண்டுகோளுக்கு அமைவாக நாடாளுமன்றத்தில் வழங்குவதற்கு மக்களை தூண்டியது. அந்த மக்களது ஆணையின் பிரகாரமே இந்த இருபதாவது திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது என்பதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இருபதாவது திருத்த சட்டமானது சிறுபான்மை மக்களுக்கு மிகவும் ஆபத்தானது என்ற கருத்தும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது.
நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி காலகட்டத்தின் போது இந்த நாட்டிலே 83rd ஜூலை கலவரம், அழுத்கமை கலவரம், ஜிந்தோட்டை கலவரம், கண்டி திகன கலவரம் போன்ற சம்பவங்கள் நடந்தேறியிருந்தன என்பதும் உண்மையாகும். நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி இல்லாத காலங்களில் 1958 1977 இடம்பெற்றிருந்த தமிழ் மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் கடந்த நல்லாட்சியின் போது நிறைவேற்ற அதிகாரங்கள் ஜனாதிபதியிடமிருந்து குறைக்கப்பட்டு பிரதமருக்கு வழங்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டிருந்த சகோதர முஸ்லீம் மக்களுக்கு எதிரான கண்டி திகன அம்பாறை தாக்குதல்கள் குறிப்பிட்ட பேரினவாத பெரும்பான்மை மதகுருமாறது சகோதர முஸ்லீம் மக்களுக்கு எதிரான திட்டமிட்ட தாக்குதல்கள் மற்றும் செயல்பாடுகள் இந்த நாட்டு வரலாற்றில் 1983 ஜூலை கலவரத்திற்கு பின்னர் பெரும் மோசமான வடுவை ஏற்படுத்திய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பவை பெரும் அடுப்பில் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இத்தகைய செயல்பாடுகள் மூலமாக சகோதர முஸ்லீம் மக்களது பொருளாதாரம் பாரிய அளவில் அழிக்கப்பட்டிருந்தது. சகோதர முஸ்லீம் மக்களது ஆடைகள் கூட கேலிக்குரியதாகவும் கேள்விக்குரியதாகவும் ஆக்கப்பட்டு அம்மக்கள் வீடுகளில் காய்கறி நறுக்கிய கத்திகள் கூட சுற்றி வளைக்கப்பட்டு பிடிக்கப்பட்டு ஊடகங்களில் பயங்கரவாதமாக ஆயுதங்களாக சித்தரிக்கப்பட்டன. இத்தகைய பெரும்பான்மை பேரினவாத மதகுருமார்களது அடிப்படைவாத போக்குகள் தொடர்பில் சிந்தித்து செயலாற்றிய பெரும்பான்மையின மக்கள் அத்தகைய அடிப்படைவாத மதகுருமார்களுக்கு கடந்த பொது தேர்தலில் பாடம் புகட்டியே இந்த ஆட்சியை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பதிலே இந்த நாட்டு மக்கள் ஒரு இனவாத ஆட்சிக்கு ஆணை வழங்கவில்லை என்பது திட்ட தெளிவாகின்றது என்பதை இங்கு நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். மேலும் நமது அர்ப்பணத்துடன் கூடிய நியாயமான போராட்டத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளப்பட்ட மாகாண சபை முறைமைக்கு வழிகோலும் பயன்மூண்டாவது திருத்த சட்டமானது அன்று ஆட்சியில் இருந்த பிரதமர் உள்ளடங்களாக பிரபல தலைவர்களினதும் எதிர்கட்சிகளினதும் பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் அதற்கெதிரான தென்பகுதியின் ஆயுதமேந்திய வன்முறைகளுக்கு மத்தியிலும் நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதியின் ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது. அன்றைய பிரதமர் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியானதும் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இலங்கைக்கு வரவழைக்கப்பட்டிருந்த இந்திய சமாதான படையினர் திருப்பி அனுப்பப்பட்டனர். நாடாளுமன்றம் மற்றும் மாகாண சபைகளுக்கான தேர்தல்களுக்கான வெட்டுப்புள்ளியானது 12% 5% வரையில் குறைக்கப்பட்டதும் சிறுபான்மை கட்சிகளினது பிரதிநிதித்துவம் அதிகரிப்பதற்குமான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டதும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியின் ஆட்சியின் போதாகும். தமிழர் வரலாற்றில் மாபெரும் போராட்டங்களில் ஒன்றாக சித்தரிக்கப்படுகின்ற சிறிய எதிர்ப்பு போராட்டத்தினாலும் அகற்றப்படாது போயிருந்த வாகனங்களில் காணப்பட்ட சிறிய எழுத்து ஒரே இரவில் அகற்றப்பட்டதும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியினாலாகும். அழுத்கம பகுதியில் சகோதர முஸ்லீம் மக்களது உடைமைகள் அழிக்கப்பட்டு வன் செயல்கள் பாரிய அளவில் கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்த சமயத்தில் வெளிநாட்டில் இருந்த அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் உடனடியாக நாடு திரும்பி ஒரே இரவில் அந்த வன் செயல்களை கட்டுப்படுத்த கட்டளையிட்டதும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஆட்சி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை உள்ளிட்ட 1978 இரண்டாவது குடியரசு அரசியலமைப்பு மசோதா தொடர்பில் இந்த சபையிலே அன்று கருத்து தெரிவித்திருந்த முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் அப்பாப்புள்ளை அமுதலிங்கம் தமிழ் மக்களது தேசிய தலைவர் இந்த புதிய அரசியலமைப்பு மசோதாவில் ஏற்பாடுகள் கடந்த 22 இருந்த நிலையை விட சற்று முன்னேற்றகரமானது என்பதை தான் ஏற்றுக்கொள்வதாக அன்று தெரிவித்திருந்தார். அவர் மட்டுமல்லாமல் தமிழ் முஸ்லீம் மக்களது தலைவர்களான அமரர்களான கௌரவ சௌமியமூர்த்தி தொண்டமான் கௌரவ எம்எச் அஷ்ரப் ஆகியோரும் திட்ட தெளிவாகவே நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஏற்றிருந்தனர். 20வது திருத்த சட்டம் தொடர்பில் சாதகமான அல்லது பாதகமான கருத்துக்கள் இருப்பின் அவற்றை முறைப்படி முன்வைப்பது வரவேற்கத்தக்கது. அதை விடுத்து இதை ஒரு மாபெரும் பயங்கர திட்டமாக சித்தரித்து மக்கள் மத்தியில் ஒரு மாயையை ஏற்படுத்துவது அவர்களது தனிப்பட்ட சுயலாப நிகழ்ச்சி நிரலையே எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமில்லாமல் பெரும்பான்மை மக்களுக்கும் சௌபாக்கியமான வலிமை மிக்கதொரு நாட்டை சகல துறைகளிலும் பலமிக்கதாக
கட்டியெழுப்புகின்ற வகையில் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த 20வது திருத்த சட்டத்தை ஒரு சில தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல் தரப்புகள் பாரதூரமாக விமர்சித்து வருகின்றன. காய்ந்த மாடு கம்பிலே பாய்வது போல் இப்பொழுது கதைப்பதற்கும் அறிக்கை விடுவதற்கும் எதுவும் இல்லாத நிலையில் இந்த 20வது திருத்த சட்டத்தை பிடித்து கொண்டு இளைஞர்களை போராடுங்கள் என்றும் முதியவர்களை வாதாடுங்கள் என்றும் சிறியோர்களை விளையாடுங்கள் என்றும் கூற ஆரம்பித்து விட்டார்கள். இந்த சுயலாப பேர்வழிகளுக்கும் சேர்ந்து கொண்டுதான் 19வது திருத்த சட்டம் ஏற்படுத்திய ஆட்சியில் என்னென்ன நடந்தது என்பது பற்றி இப்போது பல்வேறு விடயங்கள் விலாவாரியாக ஆணைக்குழு விசாரணையின் போது வெட்டமளிச்சமாக வருகின்றது. 19வது திருத்த சட்டத்தின் அடிப்படையிலான நல்லாட்சி என கூறப்பட்ட அந்த ஆட்சி காலத்தின் போது அந்த ஆட்சியை தாங்கி நின்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவரால் கூட எமது சமூகத்துக்கு எதையும் செய்ய முடியாதிருந்தது. சகோதர முஸ்லீம் மக்களுக்கும் எதிரான தாக்குதலின் போது பலம் பொருந்தியவர்களாக இருந்த சகோதர முஸ்லீம் அமைச்சர்களாலும் எதையும் செய்ய முடியாமல் இருந்தது. யுத்தம் முடிவடைந்த காலத்தில் விரைந்து மாகாணசபை தேர்தலை நடத்துவதற்கு அப்போது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருந்த மேன்மதங்கிய மஹிந்த ராஜபக்ச அவர்களால் முடியுமாக இருந்தது. ஆனால் சிறுபான்மை மக்களது பெரும்பான்மை வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கடந்த கால லிச்சவி ஆட்சியினருக்கும் அந்த ஆட்சிக்கு முண்டு கொடுத்து கொண்டு தமிழ் மக்களுக்கு எல்லாவற்றையும் பெற்றுத்தருவோம் என கூறி எமது மக்களது வாக்குகளை அபகரித்து கொண்டிருந்த தமிழ் தேசிய பொய் போலி தலைமைகளுக்கும் அந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு கூட திறனியற்று போனதால் இன்றும் கூட நீண்டகாலமாக ஆளுநர் ஆட்சி சார்ந்தே மாகாண சபையில் இருந்து வருகின்றன. இந்த நிலையில் இன்று இந்தியாவுடன் பேசப்போவதாக கூறுகின்றார்கள். 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதை பற்றி கதைக்கப் போவதாக கூறுகின்றார்கள். இவர்களது போலி வாக்குறுதிகளை நம்பி இவர்களுக்கு வாக்களித்து விட்டு இன்றும் கூட கடலை நம்பி கரையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிற எமது கடற்தொழிலாளர்களது வாழ்வாதாரங்களை மட்டுமன்றி எமது கடற்தொழிலாளர்களுக்கான கடல் வளத்தையே சுரண்டி கொண்டிருக்கின்ற இந்திய எல்லை தாண்டிய கடற்தொழிலாளர்கள் தொடர்பில் இந்தியாவிட மூச்சு விடாத இவர்கள் எமது நாட்டு அரசாங்கத்துடன் பேசி தீர்க்க வேண்டியவற்றை இந்திய அரசுடன் பேசி தீர்க்க வேண்டியதை இலங்கை அரசுடனும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி சூரியங்கள் என்பது இவர்களைத்தான் குறிக்கும் என நம்புகின்றேன். இன்னொருவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நாட்டுக்கு வருகிறது யாழ்ப்பாண மண்ணுக்கு வந்திருந்த பொழுது நாட்டிலே சிறுவர் துர்ப்பயோகம் கற்பழிப்பு கொலை கொள்ளை நிதி மோசடி போன்ற வழக்குகளில் இரட்டையாயுள் தண்டனை பெற்றிருந்த பிரேமானந்தாக்களை சிறையிலிருந்து விடுவிக்கும்படி நரேந்திர மோடி அவர்களிடம் கடிதம் எழுதி கொடுத்திருந்தார். இந்த நீதியானவர் என்று சொல்லப்படுகின்றவர் அந்த கடிதத்தை கசக்கி போட்டுவிட்ட நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது இவர்கள் எழுதியுள்ள கடிதத்தை வேதவாக்காக கொள்ளப் போவதில்லை, அதுவும் முன்னர் எழுதியதைப் போல் வேலைக்கு உதவாதாக இருக்கும் என்று எமது மக்கள் பேசிக் கொள்கின்றனர். எனவே இத்தகைய பித்தலாட்டங்களில் இருந்து விடுபட்டு எமது மக்களுக்கு மேலும் சிறந்த பயனை பெற்றுக் கொடுக்கும் வகையில் 20வது திருத்த சட்டத்தை வலுப்படுத்தி பயன்படுத்திக் கொள்வதற்கு அதற்கான ஆதரவை தெரிவித்து விட வருகின்றேன். நன்றி. தேங்க்யூ.